இதெல்லாம் என்ன சஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து ஆக்சுவலி செக் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இதெல்லாம் எனக்கு சூட் ஆகுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் டாட். நீ பாருமா, உனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே? சம்மதம். இப்பதான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க, 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே ஒத்து போயிடுச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்த சண்டே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். நாங்க காட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்க அம்மா இதை வாங்கினப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நகையை நான் சஞ்சீவுக்கு தான் கொடுப்பேன். நாங்க சுஹானா ரொம்ப அடம் பிடிச்சா, ஆனா நான் அவளுக்கு கொடுக்கல, ஏன்னா இது உனக்கு தான் சொந்தம். சரி, நீ இத ஒரு தடவை போட்டு காட்டேன் பார்க்கலாம். என்னமாச்சு? சாரி டாட், நான் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நோ, ஐ கான்ட் டூ திஸ். நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். அப்பா, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையை சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா? என்ன உண்மை டாட்? அது இன்னைக்கு மாமாவோட போன், நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இங்க பார், இன்னைக்கு உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள், நீ மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன இஷான். இன்னைக்கு சஞ்சீவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். நீங்களா? நீங்க? ஐம் சாரி, நான் சஞ்சு கிட்ட பேசிட்டு இருந்தனா உன்னோட போன் வந்தது. ஐ பிக்ட் இட் அப் ஜஸ்ட் டு தேங்க் யூ. எதுக்கு அங்க? என்ன, நீயும் சுஹானாவும் சேர்ந்து சஞ்சுவ கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்காக தான். பண்ணீங்க டாட் போயிட்டாரு. அவருக்கு இந்த ஓடிப்புற விஷயம்லாம் எதுவும் தெரியாது. என்ன? அவரு வந்து நான் சரியா போச்சு போ. இந்நேரத்துக்கு நம்ம எல்லாருமே கூண்டோட உங்க அப்பா கிட்ட மாடி இருப்போம். போ. சரி சஞ்சனா, அதை விட நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. ஓகே, உடனே வீட்டுல இருந்து கிளம்பிடு. பாய். ஐயோ ரஜினிக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டுட்டு வாங்க எல்லாத்தையும். ஐயோ இரு சுஹானா, சாப்பாடு ரெடி பண்ணிடுற, அப்புறம் போலாம். சாப்பாடா? சாப்பாடு இப்ப முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. இரு இரு சுஹானா, முதல்ல நான் சப்பாத்தி ரெடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா போலாம். ஓஹோ, சரி விடுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். சரி, கேஸ் ஆன் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? உனக்கு ஒரு தெரியுமா, நானும் இந்த தடவை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம்.
ரியலி? அது என்னன்னா, இங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, எங்க மாமாவுக்கு மட்டும் இந்த கல்யாணம் பிடிக்கல, அதனால ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சோம். இன்னொரு தெரியுமா, அந்த நேரத்துல ஐயருக்கு யார் அரேஞ்ச் பண்ணாங்க தெரியுமா? நம்ம தாத்தா தான். What do you say? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் மாமா கிட்ட அவங்களே போய் பேசிட்டாங்க, அப்புறம் மாமா ஒத்துக்கிட்டாரு. பெரியமா குறுக்கிடலன்னா எவ்வளவு சூப்பரா ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல. பட் என்னால நம்பவே முடியல, தாத்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீ வேற, தாத்தாவுக்கு இந்த மாதிரி வேலைனா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் சீக்கிரம் எண்ணெய் ஊத்து. இதோ இதோ இங்கதான் இருக்கு, ஊத்திட்டியா? சிச்சோ, என்ன இது, அக்காவ தங்கச்சி இவ்வளவு அவசரமா சமைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நாங்க கோயிலுக்கு போறோம்ல. அதா கோவிலுக்கா? ஆமா, தீப கோடி போறோம்ல. என்ன சின்னத்த, தீபக் தீபக் உண்மையை கண்டு ஓடுறான். அவன் மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், எதையும் குடிக்க மாட்டேங்கிறான். அது சரி, கோவில் எதுக்காக, அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் கோவிலுக்கு போக போறேன், தீபக்கோட சந்தோஷத்துக்காக வேண்டிக்க போறேன். ஆமா ரஜினி, நீ செய்யறது ரொம்ப சரிதான். எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு, பாவம் நம்ம ராதாவும் தீபக்கும் இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா? கடவுளே! அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கோயில எல்லாம் சரியாயிடும். சஞ்சனா, சஞ்சனா, எங்கம்மா கிளம்பி போயிட்டு இருக்க? பாட்டி, ஒரு மணி நேரத்துல வந்துருவேன். வேண்டாமா, உங்க அப்பா கமல் கிஷோருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ முதல்ல உள்ள வா. பாட்டி, வா. பாட்டி ப்ளீஸ், நீ வா சொல்றேன். பாட்டி விடுங்க. பாட்டி, நான் இப்ப முக்கியமா போய் தான் ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் வந்துருச்சு? நீ எங்க போகணும்? அது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன பாக்க வராங்கல்ல, அவங்க வரத்துக்குள்ள ஒரு நல்ல டிரெஸ் வாங்கிட்டு வரலான்னு. டிரெஸ்ஸா? ஆ, நல்ல டிரெஸ் போட்டா தானே அவங்க பாக்கும்போது நான் அழகா இருக்க முடியும். இந்த உலகத்துல, இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருக்காங்களே. நீ என்ன பொண்ணுமா நீ? ஒரு பக்கம் தீபக் தம்பிய விழுந்து விழுந்து காதலிக்கிறேன், ஆனா ஒரே நாள்ல அவன் காதல நீ தூக்கி போட்டுட்ட. சீ 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 சீ, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியலையே. அப்படின்னா? அப்படின்னா மனசார ஒருத்தனை காதலிச்சதுக்கு அப்புறம் ஒரே நிமிஷத்துல அவனை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? இந்த சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. அப்படின்னா தீபக்க காதலிச்சதெல்லாம் பொய்யா? இல்ல பாட்டி, தீபக் மேல எனக்கு இருக்கிற காதல் பொய் கிடையாது. ஆனா டாட் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. கல்யாணம் நீ பண்ணிக்க போறியா இல்ல உங்க அப்பா பண்ணிக்க போறானா? என்னால என்ன பாட்டி பண்ண முடியும்? சஞ்சனா, உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஓடி போய் தீபக் தம்பியை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். என்ன பின்ன என்னவா, காதல் என்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டா? ஒரு தடவை மனசார ஒருத்தனை புருஷனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை பூரா அவர் கூட தான் வாழணும். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்கல்ல. பாட்டி, பாட்டி, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. காதல்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ சஞ்சனா. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பணம் பொருள் எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாத்தையும் விட உயர்ந்தது காதல். அந்த காதலுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஜெயிக்கணும். பாட்டி, பாட்டி, you are great. பாட்டி, thank you, thank you, thank you so much. பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நான் வீட்டை விட்டு தான் ஓடி போறேன். என்ன? நிஜமாவா? பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, அக்காவும் மாமாவும் தீபக்கோட எனக்காக கோயில்ல வெயிட் பண்றாங்க. அப்படியா?
அப்படினா ஏமா இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போமா, ஓடி போ இங்க இருந்து. சந்தோஷமா இருமா. பாட்டி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சீக்கிரம் போமா, என்ன அழ வச்சு பாத்துட்டு தான் போவியா? சீக்கிரம் போ. அட சூப்பர் பெரியமா சூப்பர். அது நான் வந்து சாம்பிராணி இத இப்படியே என் மனசுல இருந்து சொல்றேன் பெரியமா, உங்க காலை தொட்டுக்கும்னு ஆசையா இருக்கு. சின்னத்த இல்ல இல்லனா அவ்வளவுதான், உணர்ச்சி வசப்பட்டு நானும் கூட வரேன்னு அவங்களும் கிளம்பி வந்துருவாங்க. நோ தேங்க் காட் தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்திரனா இலேஷனா இஷான் யாரும் இங்க வரலையே. ஐயோ சுஹானா அவங்க மனோகரை கூட்டிக்கிட்டு ஐயரை ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க. வாட் மீன்ஸ் இப்ப வரைக்கும் அவங்க ஐயரை ஏற்பாடு பண்ணலையா? ஓஎம்ஜி இவங்க நம்மள மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. சுஹானா நீ அனாசிவா ஏன் டென்ஷன் ஆகுற? அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. என்னடாச்சு எல்லாம் பேசியாச்சு. நிஷானி ஸ்கூல்ல இருந்து நேரா தாளி வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துருவாங்க. ஒண்ணு பிரச்சனை மாலைக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்புறம் சஞ்சு ஏய் நான் சஞ்சனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், கரெக்ட்டா 11 மணிக்கு எல்லாம் கோயிலுக்கு வந்துரும். ஓகே ஓகே. அப்புறம் நான் லட்டு கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். வை லட்டு சுஹானா கல்யாணம் பண்றோம், அதுல லட்டு இல்லனா எப்படி? லட்டு இல்லனா கல்யாணம் இல்ல. கொஞ்ச நேரத்துல வீட்ல உள்ள எல்லாருக்கும் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிரும். அப்புறம் தாத்தா முதல்ல லட்டு எங்கன்னு தான கேப்பாரு. ஓ லைக் தட். OMG நவ ஐ அம் ரிலீவ்ட். ஒன் செகண்ட். சரி ஐயர் விஷயம் என்னாச்சு? ஐயோ மெதுவா பேசு. ஐயருக்கான ஏற்பாட நான் பண்ணிட்டேன், அவரு டைரக்டா 11 மணிக்கு கோயிலுக்கு வந்துருவாரு. நான் கொஞ்சம் மெதுவா பேசுறேன், நீ முடிச்சிரலாம். என்னங்க சத்தம்? என்ன நடக்குது இங்க? டேய் உள்ள போடா, என்ன ஒரே கலவரமா இருக்கு. சின்னவங்க பெரியவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்படின்னா என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல வரியா? இல்லப்பா, அது முகத்தை பாக்கும்போது புத்திசாலித்தனமா தெரியுறீங்க. எல்லாரும் இப்படி வாங்க, வந்து அவங்க இடத்துல நில்லுங்க. எங்க நழுவ பாக்குறீங்க? முதல்ல விஷயத்த சொல்லுங்க, எல்லாருமா சேர்ந்து இங்க ஐயரை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? உண்மைய சொல்லுங்க. ஆமா நீ என்ன சொன்ன? ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், அவர் டைரக்டா 11 மணிக்கு கோயிலுக்கு வந்துருவார்னு சொன்ன. சொன்னியா இல்லையா? என்ன விஷயம்? இந்திரனா இலேஷனா, நாம அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. நாம எல்லா உண்மையும் சொல்லிடலாம். எப்படி பார்த்தாலும் அப்பதானே ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, அவர்கிட்ட எப்படி நாம மறைக்க முடியும்? நீ சொல்லுமா சுகானா.
என்ன விஷயம், உண்மையை சொல்லிடு. அப்பா, அப்பா ஆக்சுவலி அது அப்பா, அது ராதா தேக்கும் தீபக்கும் நடந்த விஷயத்த நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப சேடா இருக்கோம். அப்புறம் இது எல்லாமே ரஜினி அக்காவோட ஐடியா தான். அப்புறம் இவங்கதான் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. அது அது இந்த வீடு நல்லா இருக்கணும்னு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனாலதான் நாங்க இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாம செய்யலான்னு நினைச்சோம். அது என்ன சொல்வீங்க ஸ்வஹா? ஓமா 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 யா, சேம் திங், ஹோமம். அப்படியா, ஹோமம் பண்ண போறீங்களா? யா. என்னைக்கு இந்த ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நாளைக்கு. நாளைக்கா? நாளைக்கு 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 நாளைக்கா? நாளைக்குன்னா நான் கூட வருவனே. ஒருவேளை நான் ஃப்ரீயா இருந்தா நானும் வரேன். வாங்க வாங்க வாங்க. சரி, ஹோமம் தானே? ஐயோ, நம்பவே முடியல. சுகானா, நீ முழுசா கட்சி குடும்பத்தை சேர்ந்தவள மாறிட்டே இருக்க. ஓகே, லெட்ஸ் கோ. போல. ஏய், நீங்க இருங்க இருங்க. அம்மா, இந்த தீபக் எங்க? நான் அவனை கூட்டிட்டு வரேன். இல்லசினா, என் கூட வாங்க. சரி சரி, வாங்க வாங்க வாங்க. அத்தை, உங்களுக்கு தெரியுமா, ரஜினி இன்னைக்கு கோவிலுக்கு போறா. ராதாக்காகவும் தீபக்காகவும் வேண்டிக்க போறாளா? ரொம்ப சந்தோஷம்மா. உண்மையிலேயே நம்ம குடும்பம் நல்ல குடும்பம். என்னங்க, நீங்களும் கேட்டீங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அக்கறை இருக்குல்ல? இந்த பாஜ்பாய் மத்திரம் எல்லாத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுகிட்டு இருந்தானா? அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க இந்த விஷயத்தை எதுக்கு வயத்த புடிச்சுக்கிட்டு மூஞ்சி சுளுக்கிக்கிட்டு சொல்றீங்க? என்னத்த சொல்ல சொல்ற காயத்ரி, வாயு பிரச்சனை வந்துருச்சு, அடிக்கடி வயித்துல வலி வந்துட்டு போகுது. நீங்க பாருங்க, மறுபடியும் வயிறு வலிக்குதுன்னு என்கிட்ட சாக்கு சொல்லாதீங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உனக்கு என்னத்த புரிஞ்சு போச்சு? உனக்கு எதுவுமே புரியாது தெரியாது. நீ தம்மா என்ன புரிஞ்சுப்ப? அது வந்து என்னன்னா, சூரணங்கிறது மருந்து தானே, அத சாப்பிட்டா வயித்து பிரச்சனை போயிடும்ல. நீ போய் ஆலோக் கிட்ட சொல்லி எனக்கு சூரணம் வாங்கி. சரிங்க மாமா, இப்பவே சொல்லிடுறேன். கொஞ்சம் இருமா. இந்த கிழவன் தேவையில்லாம சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன, நான் சாக்கு சொல்றேனா? ஆமா, சாக்கு தான் சொல்றீங்க. என்ன சாக்கு? என்னாச்சு? இவன் என்ன ராணு? என்னப்பா? ஹலோ ஹலோ, பாப்பா, நீ அவ இந்த கழுவிக்கு புரிய வைப்பா. என்னப்பா இது, காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் ஏன் தலைய எழுத்துறா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. வயித்துல வாயு பிரச்சனை, ஆனா நான் சாக்கு போக்கு சொல்றேன்னு சொல்றா. அத்தை, இங்க பாருங்களே, மாமா எதுக்கு சாக்கு சொல்ல போறாரு? உனக்கு அவரை பத்தி தெரியாது ராணோ. இவர் எதுக்கு தெரியுமா அப்படி பண்றாரு? இவருக்கு அந்த சூரணம் வேணுமா? நீ மட்டும் ரெண்டு உருண்டை சூரனா கூட அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து தின்னுவாரு. என்ன திங்கறதுக்கு உட்காந்துருவேன்? நீ தான் கூடவே இருந்து என் மூளைய தின்னுகிட்டு இருக்கியே. இத பாருமா, நீ தாமா என்ன நல்லா புரிஞ்சுப்ப. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, சூரணங்கிறது ஒரு மருந்து, அத சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை எல்லாம் போயிடும். இத அந்த கடவிக்கு புரிய வைக்க. அத்தை, மாமா சொல்றது சரிதானே, சூரணங்கிறது மருந்து, அத சாப்பிட்டா வயிறு சரியாயிடும். ராணோ, அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசாத. இந்த கிழவனுக்கு சூரணம் பித்து புடிச்சு போச்சு, அதான் நான் கொடுக்க மாட்டேன். ஆமாமா, கரெக்ட் தான், அம்மா சொல்றது கரெக்ட் தான். அப்பா, உங்களுக்கு சூரண பித்து புடிச்சிருக்கு. டேய், வாய் மூடுடா, சும்மா சாலற போடாத. இங்க பாரு, புடிச்சிருக்கு. நீ தம்மா என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே. இப்ப சொன்னல்ல, சூரணங்கிறது மருந்து, வயித்துக்கு நல்லது. போமா, போய் கொண்டா. ஏய், நீ போகாத, இங்க இருந்து இல்ல, உங்களுக்கு சூரணம் கொடுக்க மாட்டாங்க. இத பாரு அமராவதி, நான் சொல்றத கேளு, என் நலமைய கொஞ்சம் புரிஞ்சிக்க. வாயு பிரச்சனமா? வாயு வெளியே போக வேண்டாமா? சூரணத்தை சாப்பிட்டாதாம்மா அது போகும். கசப்பான கஷாயத்தை போட்டு குடுக்கறேன், இருக்கிற வயித்த வலி எல்லாம் பறந்து போயிடும், வாயு பிரச்சனையே வராது. என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?